So good evening to all. Today we want to see part 119. The topic is the verb. Very very important verb. Tamil la vinai sol appdi solli solluvom. A verb is a verb which tells, which is used for saying something about a person or an object. Or person pathiyo or object pathiyo sollakudiyadhu. And the person enna seyalai seidhu kondirukkiran appingirappo we get the verb. Here are the more categories put the you see the first one, a verb can tell us what a person or an object does. That's the thing that is sayal. One person or object or any sayal is say to the kiran. What is he doing? Appearing rapport, we get the verb. I write. Anyway, sayal and I write. Where is that? எழுதுதல்ங்கிறது ஒரு செயல், ஒரு வினை. அப்ப இந்த செயலை குறிக்கக்கூடிய இந்த வேர்டு வந்து இட் இஸ் எ வேர்ப். சோ ரைட் அப்படிங்கிறது வேர்ப். சி சாங், அவள் பாடினார். எஸ்டர்டே சி சாங். சோ பாடு சாங் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இந்த செயலை குறிக்கக்கூடிய இந்த வேர்டு வந்து வேர்ப். சோ சாங், ரைட் எல்லாமே ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். சோ தட் வி கால் இட் அஸ் வேர்ப் இன் இங்கிலீஷ். அண்ட் சீ த செகண்ட் ஒன், வாட் இஸ் டன் டு எ பர்சன் ஆர் என் ஆப்ஜெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல த ஆக்ஷன் இஸ் டன் பை த சப்ஜெக்ட், பை த பர்சன் ஆர் த ஆப்ஜெக்ட். பட் இந்த செகண்ட் பார்ட், வாட் இஸ் பாசிவ் ஃபார், இட் இஸ் டன் பை சம்படி எல்ஸ். இந்த சப்ஜெக்டுக்கு வேற யாரோ அந்த செயலை செய்கிறார்கள். ஐ எம் பிரைஸ்டு, நான் புகழப்பட்டேன். இந்த இடத்துல என்ன செயல், புகழ்கள். இந்த புகழ்ங்கிறது நான் செய்த, பிறரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறப்போ ஆம் பிரைஸ்டு அப்படிங்கிறது வேர்ப். இப்போ வேர்ப் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் வேர்ப், எ வேர்ப் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் ஒன் வேர்ப் ஆல்சோ. இந்த இடத்துல ஆம் தனியா, பிரைஸ் தனியா இருக்குது. சோ இது வந்து இட் கம்ஸ் அண்டர் வேர்ப். த கிளாஸ் வாஸ் ப்ரோக்கன், கிளாஸ் தானா உடையில. இட் வாஸ் ப்ரோக்கன் பை சம்படி. சோ இந்த வாஸ் ப்ரோக்கன் அப்படிங்கிறது ஒரு செயல், ப்ரோக்கன் உடைத்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். சோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் வேர்ப். அண்ட் வி சீ த தேர்ட் பார்ட், வாட் எ பர்சன் ஆர் என் ஆப்ஜெக்ட் இஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலீஷ் அதாவது இதுல ஒரு செயல், ஒரு ஆக்டர், இட் இஸ் தானா செய்யக்கூடியது. இட் இஸ் டன் பை சம்படி. டேர்ம் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ், அந்த சப்ஜெக்ட், அந்த பர்சன், அந்த ஆப்ஜெக்டினுடைய ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடியது. அதுதான் இங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. வாட் எ பர்சன் அவர் என் ஆப்ஜெக்ட் இஸ், அவன் என்னவாக உள்ளான், அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சேட், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். இருத்தல், இருத்தல்ங்கிற மீனிங் வரப்போ ஆம். சோ ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக உள்ளேன். என்னுடைய செயல் வந்து சந்தோஷமாக உள்ளது. அந்த இருத்தல் அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடிய அந்த ஆம் அப்படிங்கிறது இது கன்ஸ் அண்டர் வேர்ப். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஃபெல்ட் சாரி, அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். சோ அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஃபெல்ட், உணர்தல், ரொம்ப வருத்தமாக உணர்தல். ஸோ இந்த உணர்தல் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் வேர்ப். த கேட் இஸ் டெட், கேட்டினுடைய நிலைப்பாடு என்ன, அது இறந்துச்சு. ஹி இஸ் எ டாக்டர், அவன் என்னவாக உள்ளான், டாக்டராக உள்ளான். அப்ப இஸ் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் வேர்ப். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த வேர்டு எல்லாமே வேர்ப் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பிக் அப் த வேர்ப்ல சென்டென்ஸ் கொடுக்கல, அந்த இதெல்லாம் வேர்ப் அப்படிங்கிறது வந்து எடுத்துருக்கு. இன்வைட்டட், அழைத்தல். ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட். ஸோ இன்வைட்டட், அழைத்தல்ங்கிறது ஒரு செயல். ஸோ இது கன்சண்டர் வேர்ப். வேர் சிங்கிங், பாடிக்கொண்டு இருந்தார்கள். ஸோ சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் வேர்ப், மோர் தேன் ஒன் வேர்ட். தென் லேர்ன், கற்றல், அதுவும் ஒரு செயல். இட் இஸ் அன் ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ வேர்ப்.
then has been found, கண்டுபிடித்தல். It is an action done by the somebody else. Then saw, பார்த்தேன், wrote, எழுதினேன். அது மாதிரி இந்த மாடல் வெர்ப் ஆக்சிலரி வெர்ப் இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் வெர்ப். ஸோ டுடே வி ஹேவ் சீன் த டாபிக் வெர்ப். இது ரொம்ப எலாபரேட் டாபிக். இதுல வந்து இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வாண்ட் டு சீ ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அண்ட் வி சீ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். If you like this video, you please share it to others also. And in the next class, we want to see transitive verb. You please follow me. Thank you.